சற்று முன் பின்வாசல் வழியாக சென்ற அன்பில் மகேஷ், அதிர்ச்சி அடைந்த மாணவ மாணவிகள். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து பின்வாசல் வழியாக தான் போயிருக்கிறாரு அன்பில் மகேஷ். அதாவது எங்கன்னா ராமநாதபுரத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. அப்படியே மனுஷன் நேரா ஒரு பள்ளி அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா முன் வாசல் வழியே போகல, பின்வாசல் வழியே போயிருக்காரு. எதுக்கு போனாரு தெரியல. ஒருவேளை இழந்த இமேஜை மீண்டும் மீட்டெடுக்கலாம்னு போனாரா? ஏற்கனவே நம்ம பேர் ரொம்ப டேமேஜ் ஆகி நாரி போய் கிடக்குது. இனியாவது ரெண்டு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டோம்னா அமைச்சர் ஆய்வு பண்ணிட்டாரு. ஐயோ, ரொம்ப ஆய்வு பண்றாரு, பள்ளியில சோதனை இடுறாரு, வாத்தியார்களை விசாரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் அப்படியே நினைச்சிருவாங்கன்னு போனாரானு தெரியல. அப்படின்னு வலைதளவாசிகள் சொல்றாங்க. போக வேண்டிய இடத்துக்கு போகல. இன்னைக்கு இவரு இவருடைய துறையில சம்மந்தப்பட்டது ஒரு மாணவி இன்றைக்கு இறந்திருக்காங்க. அந்த மாணவியோட தாய் தந்தரை விசாரிச்சு அதுல போய் அந்த இறப்பு அந்த துக்க நிகழ்வுகள்ல கலந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலை தெரிவிச்சு கவலைப்படாங்க, ஐயா நாங்க எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்றோம், குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம், அரசு எங்களுக்கு குடும்பத்துக்கு என்ன தேவையோ நாங்க உதவி பண்றோம் அப்படி ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தா அதுல ஒரு புரோஜனம் இருக்கு. இவர் அப்படியே போறாராம் மின்னாசி வழியே. உடனே அங்கிருந்து ரெண்டு பேர் கேமரா தூக்கிட்டு போறாங்களா? அப்படியே கோப்பா திடீர் ஆய்வுக்கு போறதுக்கு எதுக்கு சார் கேமரா? நீங்களும் ஸ்டாலின் அவர்கள் மாதிரி கேமராவோடய போறீங்களா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அதனால தயவு செய்து அமைச்சர்கள், நீங்க எல்லாம் பிரசன்னா சொன்னது கூட மக்களுடைய வேலைக்காரர்கள் தான். நீங்க வெளிய விஜயமான ராஜாதி ராஜன வெள்ளுவட்டியை கட்டின உடனே உங்க பின்னாடி நாலு காவலர்கள் காவல் பாதுகாப்பு வந்த உடனே உங்களுக்கு நீங்க உங்க ராஜா நினைச்சிடாதீங்க. நீங்க ஒரு வேலைக்காரர்கள், மக்களுடைய வேலைக்காரர்கள். அதை மனசு வச்சு இனியாவது இது போன்ற இறப்புகள் தமிழகத்துல நடக்காது இருக்கிறதுக்கு ஆவணம் செய்யணும். அந்த மண்பில் மகேஷ் செய்யறதுக்கு பண்ணணும், அதுக்குண்டான வழியை செய்யுங்க. அதை விட்டுட்டு போய் நேற்றுதான் இது யாரும் நம்ப மாட்டாங்க. நீ இப்படி பின்வாசல் வழியே போனாலும் சரி முன்வாசல் வழியே போனாலும் சரி உங்களை இனி நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க எல்லாம் நாடகம் போடுறதுல பயங்கர கில்லாடியா இருக்காங்க. அப்படிதான் அந்த தருமபுரி எம்பி அவர் அப்படித்தான் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் போய் இங்கெல்லாம் யாரையா இவரை வர சொன்னது, இதுங்கெல்லாம் பூஜைக்கு யாரையா இவரை கூப்பிட்டுன்னு ஒரு பிராமருக்கு அவன் படுத்து அடுத்த நாள் போய் கும்பவில் அவளை கலந்துக்கிட்டு அங்க போய் சிண்டேவுக்கு அழைப்பு கொடுக்கறது பாம்பே போய் இதெல்லாம் நடிப்புங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களை நம்ப போறதுல வேண்டி